நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், ஆண்டவரே நீர் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான செயல்களுக்காக மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாய் கர்த்தரங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துகிற எல்லா வழிகளுக்காய் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூன்றாவது நாள் இரவுக்காக நாங்களும் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காய் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் ஆண்டவர் தாமே அநேக ஜனங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தி கொண்டு வரும்படியாய் பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே வருகிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை, நன்மைகளை, இரட்சிப்பை, பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல ஆவியானவர் இடைபடுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த சாயங்காலமான வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல ஒன்றாய் கூட உமை ஆராதித்து மகிமைப்படுத்து உமை பிரஸ்தாபிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்கு ஆகமை துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டவர் ஐந்து நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை தந்து ஆண்டவர் தாமே கடந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காய் மெய் துதிக்கிறோம். இந்த மூன்றாவது நாளின் ஆண்டவரே சாயங்கால வேளையில் நாங்களுடைய திருப்பாதம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் கடந்து வரும்படியாய் ஆவியானவர் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி ஆய்மனோக்கி வேண்டுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல தேவைகளோடு, வாஞ்சையோடு, பிரச்சனைகளோடு, மனபாரங்களோடு கடந்து வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல ஆவியானவர் இடைபடும்படி ஆய் கர்த்தர் அசைவாடும்படி ஆய்மனோக்கி வேண்டுகிறோம். கர்த்தாமே ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஊழியருக்காகமை வேண்டுகிறோம். அவர்கள் மூலமாய் இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தரங்களோடு பேசும்படியாய் உம்முடைய வார்த்தையினால நாங்கள் பலனடைந்து கடந்து செல்ல ஆவியானவர் பேசி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பாடல்கள், துதி, ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படி ஆய்மனோக்கி வேண்டுகிறோம். வருகிற ஜனங்கள் ஆண்டவரை வறுமையாய் கடந்து போகாதபடி ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்கள் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூய்! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசேஷத்த கூட்டத்தினுடைய மூன்றாம் நாள் மாலை பொழுதில் மறுபடியும் தேவ சமூகத்தில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நம் ஆண்டவர் நம் கருளின மாறாத கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். நம் ஆண்டவராகிய கர்த்தரனோட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளமானவைகள். அவைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம கரங்களில் இருக்கிற பாடல் தாளில் எட்டாவது பாடல்
என்னில் அடங்கும் போது நன்மைகளை சொன்னாதா எண்ணியே நன்றியாளே என்றென்றும் புகழ்வேன் என்ற தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் பாடி கர்த்தரை துதிப்போமா. பாடல் புஸ்தகத்தின் 8வது பாடலை பாடுவோம். நன்மைக்காயாவும் திகழ இன்னமுமே என்னகம்
ஒன்பதாவது பாடல். இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை செழிக்க வைத்தீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் என்றேன். அருமையான ஒரு பாடல் நான் சேர்ந்து பாடுவோம். பட்டு போன நம் வாழ்க்கையை செழிக்க வைக்கிறவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லாராலும் தள்ளப்பட்டாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடந்தாலும், வாழ்க்கை முழு அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், மறுபடியும் நம்மை வாழ்க்கை துளிர்க்க வைக்கிற ஆசீர்வதிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய கர்த்தர். அவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடத்தால் ஒன்பதாவது பாடலை பாடி கர்த்தரை நம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே,
ஆய் ஓடுவே சுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே சுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே தண்ணீரின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் தண்ணீரின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்த கரம் என்னை அணைத்தது கனிவோடு உந்த கரம் என்னை அணைத்தது உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே இயேசுராஜனே கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தரே அந்தகாரமே வாழ்க்கையானது அந்தகாரமே வாழ்க்கையானது விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே விளக்கேற்றி வைத்த அன்பு தெய்வமே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்ததே இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்ததே கரங்களை தட்டுவோம் அநேகர் கரங்களிலே பாடல் காணவில்லை சேர்ந்து பாடுவோம் எல்லாராலும் தேவன் நம்மை உயர்த்துகிறவர் பேசுகிறவர் ஹல்லேலூயா எல்லாராலும் எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் ஓடுவேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே சுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே கண்ணீரின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் பணிவோடு உந்த கரம் என்னை அணைத்தது கனிவோடு உந்த கரம் என்னை அணைத்தது உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற
ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தரே. ஏற்கனவே பாடல் புத்தகம் வாங்கினவர்கள் ஏற்கனவே வாங்கினவர்கள் ஒரு பாட்டுதல் 5 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. இதுவரைக்கும் வாங்காதவர்கள் ஒரு பாடல் பிரதி இலவசமாய் பெற்றுக்கொள்ளும். ஏற்கனவே வாங்கினவர்கள் ஒரு பாட்டுதல் 5 ரூபாய் கொடுத்து, யாரும் பாட்டுதல் இல்லாமல் இருக்க கூடாது, நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏற்கனவே இலவசமாய் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு தாள் 5 ரூபாய், இதுவரைக்கு பெறாதவர்கள் ஒரு தாளை இலவசமாய். யாரும் பாடல் தாள் இல்லாமல் இருக்க கூடாது, ஒரு பாடத்தால் 2 பேர் பயன்படுத்த கூடாது. கத்தர் நல்லவர். நம்ம எல்லா வீட்டில் எல்லா பொருட்களும் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கத்தர் நல்லவர். சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே 2 நாட்களில் பாடல் புஸ்தகம் வாங்கினவர்கள் காசு கொடுத்து வாங்க. இதுவரைக்கும் வாங்காதவர்கள் இலவசமாக இலவசமா கொடுக்கிற பொருளுக்கு மதிப்பு இருக்காது. ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். பாடத்தில் 5வது பாடல் திருப்பிக் கொள்ளுங்கள். பாடத்தில் 5வது சொர்க்கிய சிற்பியை நேரில் காணும் அல்லலில்லா நாட்டில் நான் எத்திடும்போது விண்மயமாம் சரீரம் ஆவின்ரூபி நல்கும் போல் என் அல்லலெல்லாம் மாறிடுமே என்ற அருமையான ஒரு பாடல். நம் ஆண்டவராகிய கத்தர் நமக்காக ஒரு மகிமையான ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற நாம் இப்பொழுது பிள்ளைகளாயிருக்கிறோம். நான் இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள போகிறது. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட போகிறார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். அந்த மகிமையான ராஜ்யத்தை நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் செய்கிறார். யோவான் 14:1 சொல்ல வருது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று அர்த்தம் கொண்டவர். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். நம்முடைய அழிவுக்குரிய சரீரம் அழியாமை தரிக்க போகிறது. நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நம்ம எல்லாரும் இந்த பாடலை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். அல்லலில்லா நாட்டில் ஞான்
இருக்கிறது. அப்படி என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. தமக்காய் காத்து நிற்கிறவர்களுக்கு ரட்சிப்பறலும்படி பாவம் இல்லாமல் அவர் மறுபடியும் தரிசனமாக போகிறார். அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஒரு அல்லே சொல்லுமா? அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்மை ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் ஆணத்திறங்கி வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கந்தான் மர்மமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லே சொல்லுமா? இன்னும் நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றுதான் வேதத்திலே சிக்கிறோம். எனவே பாடத்தால் பத்தாவது வருகை குறித்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரின் வருகை மிக சமீபம். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படு. வாசல் பணியில் வந்து நிற்கிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்ற அருமையான ஒரு பாடல் நான் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த பாடல் பாடத்தாள் நாம் கற்றுக்கொண்ட பாடல் தான். திரும்ப ஒரு விஷயத்தோட நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டுவோமா? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு சின்ன பிள்ளைகள், முன்னால இருக்கிறவங்க, பின்னால இருக்க எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆமே. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. வருகை மிக சமீபம். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படு. கர்த்தரின் வருகை மிக சமீபம். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படு. வாசப்படியே அவர் வந்து நிற்கிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. வாசப்படியே அவர் வந்து நிற்கிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தரின் வருகை மிக சமீபம். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோரே பிடித்தெழும் வீடு ஆர்ப்பரிப்போடே. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோரே வாழ்க்கை காத்து கொண்டிடுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம். சொல்லுங்க, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம். ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வருகை மிக சமீபம்.
கொள்வாயா நீ தப்பி கொள்வாயா இயேசு ராஜாவை சந்திக்க நீ ஆயத்தப்படு ஓ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு எல்லாம் எழுந்து போமா மிக சமீபம் ஓ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு எல்லாரும் எழுந்து நின்று மிக சமீபம் ஓ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு இயேசு மாராதவரின் வருக மிக சமீபம் ஓ ஹalleluya அப்படியே சகோதரிமார்கள் சகோதரர் முன்னால வாருங்க பார்ப்போம் கத்துடைய பிள்ளைகள் முன்னால தள்ளி வாருங்க பின்னால வருகிறவருக்கு இடம் கொடுக்க வேண்டி இருப்பதனால சகோதரிமார்கள் எல்லாம் முன்னால வாருங்க முன்னால வாருங்க ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பரிசுத்தர் Jesus, Hallelujah. Yesu maradavar, karangalai thatti aandavarai magimai paduthuma. Nam raja adi raja, karthadi kartharumanavar, magimai nambikkaiyanavar. Avar namakkaga magimai rajyathai aayatham seidhu. அவர் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்கும்படி மறுபடி வந்து நம்மளை அவரிடத்தை சேர்த்து கொள்ள இயேசு வரப்போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அதை நம்புகிறவர்கள் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே இவரின் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை உயர்த்துவோம் ஆமே ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படுத்தி கர்த்தரின் வருக மிக சமீபம் ஆவியில் எண்ணெய் உண்ட சோதித்து பாரு ஆவியில் நிரம்பி தினம் ஜெபம் பண்ணிடு தீவட்டியில் எண்ணெய் உண்ட சோதித்து பாரு ஆவியில் நிரம்பி தினம் ஜெபம் சொல்லுங்க தீவட்டியில் எண்ணெய் உண்ட சோதித்து பாரு ஆவியில் நிரம்பி தினம் ஜெபம் பண்ணிடு புத்திர சிகாரத்தை ஏற்பட்டு மகிழ்ந்து நீ ஆயத்தப்படு புத்திர சிகாரத்தை ஏற்பட்டு மகிழ்ந்து சந்திக்க நீ ஆயத்தப்படு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் நமக்கு சொல்லுவோம் இயேசு வருகிறார் நமக்கு சொல்லுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் நமக்கு சொல்லுவோம் இயேசு வருகிறார்
சிலுவையில் தம் கடைசி சொட்டு இரத்த வரைக்கு செல்லி சம்பாதித்து அந்த சபையை அந்த சம்பத்தை சேர்க்க இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆயத்தமாவோ அன்பு தேவ ஜனமே, இந்த ராத்திரி கூட்டம் கர்த்தர் வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்தி உன்னோடு கூட கூட்டத்தை ஒரு காவலாயிருந்து வேதம் சொல்லுகிறது. முத்திரையாக பெற்று பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் ஆவியில் அனலாக இருங்கள். ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்டி கிறிஸ்துவை மரித்தோர் உயிரோடு எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோர் உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கால சத்தம் தொடிக்கும் பொழுது மரித்து பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உயிரோடு இருக்கிற நம்மை மர்மப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் ஓர் கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியான வல்லமை பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நம்முடைய வருகையில் அவரை சந்திக்க முடியாது. இந்த நாளிலாகணும் ஆண்டவரே என்ன அபிஷேகத்தை திறப்பும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஒருவேளை கடந்த நாட்களிலே அபிஷேகத்தை பெற்று இழந்து போன ஒரு பாத்திரமா இருக்கலாம். சிம்சோன் கேட்ட ஆண்டவரே இந்த ஒரு விசை என்ன பலப்படுத்தும் என்று கேட்டாரே. இந்த ராத்திரி வேளை கேளுங்க, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தர கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், துதியுங்கள், துதியுங்கள். பரிசுத்த ஆவியால் நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் வேதம் சொல்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவி, அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளாவிட்டால் வருகையில் அவரை நாம் சந்திக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் மனவான் இயேசு கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல கற்புள்ள கன்னிகையாய் மனவாட்டியாய் சபை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இன்னும் பராமரிப்பீர்களானால் கட்டாயோட வருகைந்தால் கைவிடப்பட்டு விடுவாய், கைவிடப்பட்டு விடுவாய். அந்த நிர்பந்த நிலைமை வராதபடிக்கு இன்னைக்கு கேளு அன்பு சகோதரனே, தம்பி தங்கச்சி சகோதரே, கேளு ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்திற்கு தாரும் என்று கேட்டோம். இப்பொழுதே கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். கேட்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பின்னால நிற்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியில நிரம்பி உன்னத இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இயேசு வரப்போகிறார், மகிமையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். நல்லவர், அநேகர் மௌனமாகவே நிக்கிறீங்க, அநேக நிர்விசாரமாகவே நிக்கிறீங்க. இன்னும் அபிஷேகத்தை பெறாமல் நிர்விசாரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு வரப்போகிறார். தமக்காய் காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை மகிமேல் சேர்க்க இயேசு வரப்போகிறார். மகிமேல் நம்மை சேர்க்க இயேசு வரப்போகிறார். Thank you.
கரங்களை உயர்த்தி வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறீங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான கர்த்தாவே, இந்த விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டத்தின்
கர்த்தாவே மூன்றாம் நாள் மாலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே சபையும் தேசத்தையும் ஊழியர்களையும் விசுவாச மக்களையும் கர்த்தர் நேசித்து இந்த ஆண்டிலும் கூட ஒரு மகிமையான கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் ஆகிய கர்த்தர், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியான தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பாட்டினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவாவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபி ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே பிரயோஜனமான வார்த்தைகளை அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய தாசரை கொண்டு கர்த்தரங்கள் மத்தியிலே பேசும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மகா பெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருளி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சத்தத்தை ஆண்டவரே உள்ளும் புறமுமா கேட்கிற ஜனத்துடைய ஜீவியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானுடைய பூரணமான அசைவாடுதலை எங்கள் மத்தியிலே கர்த்தர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரி மட்டுமாய் பிரசன்னமான தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். மீட்பு ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபிப்போம். சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமான ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூடுகையின் மூன்றாம் நாள் இரவு வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஆண்டவரே பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே, இங்கு ஊழியம் செய்கிற மதர் சிஸ்டருக்காக உம்மை துதிக்கிறோம். சபையாய் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே சபையின் மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிற உம்முடைய ஊழியருக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர வசனத்தை அனுப்பி ஆண்டவரே அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திர வசனத்தை அனுப்பி ஆண்டவர் அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். உள்ளும் புறம்பும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைக்கிற சம்மட்டிகளாய் அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையின் சுற்றுவட்டார பகுதியிலே வாழ்கிற ஜனங்களை ஆண்டவரே கர்த்தர் சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சொந்த சம்பத்துகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திலே கொடுத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள எல்லா கன்வென்ஷன் கூடுகையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் அமையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆண்டவரே குடிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்களும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே ஆமென். கிருபையுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசித்து இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டங்களை ஏற்படுத்தி தந்த உம்முடைய தயவுக்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை பாட துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கர்த்தருடைய தாசன் மூலமாக எங்கள் நடுவில் வெளிப்படும்படியாய் நாங்கள் சபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஊழியத்தையும் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் மற்ற எல்லா தெய்வ மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
தொடர்ந்து ஒவ்வொரு நாள் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். உம்முடைய கரத்தை தாழ்த்தி தருகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்ரம். ஆசீர்வாதமான இந்த நல்ல சாயங்கால வேளைக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஐந்து நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்து கடந்த இரண்டு தினங்கள் இந்த நாள் பகல் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை ஆசிரித்து கொண்டிருந்தார். கடந்த இரண்டு தினங்கள் தூத்துக்குடியில் உள்ள சாமுவேல் பாஸ்டர் அவர்கள் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் பேசி கடந்து வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். இன்று பகலிலிருந்து ஞாயிறு முடிய நம்மத்தியில் இருக்கிற கொடைக்கானலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர்கள் காலமே ஏற்ற வேளையில் அவர்கள் கடந்து வந்தார்கள். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது அவர்கள் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. மேலும் இந்த நாளில் மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னுமாய் நம்முடைய பாஸ்டர் சுபாஷ் ரத்னம் அவர்கள், பாஸ்டர் சாம் பாஸ் அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்துள்ளார்கள். அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் அழைப்பை ஏற்று கடந்து வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுது பாஸ் அவர் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்ரம். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக ஆண்டவர் தந்த இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மேடைகளை அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே கூடி வந்திருக்கிற உங்களையும் இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இருக்கிடங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வீத பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே உயவனே.
அறிமுகமான ஒரு வேத வசனம். இதுவரை நாம் இந்த வசனம் வாசித்திருக்கிறோம்.
இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி கடந்து போய்விட முடியாது. காரணம் என்னவென்றால், இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள சொல்லுகிறேன், ஒரு தம்பதியருக்கு திருமணம் ஆகிறது என்றால் அந்த தம்பதியருடைய பெற்றோர் அல்லது அந்த தம்பதியினுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குமானால், ஒரு வருடத்திற்குள்ளே ஒரு கர்ப்பத்தின் கனியை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். திருமணமான தம்பதியராயிருக்கட்டும், அவர்களுடைய பெற்றோராயிருக்கட்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஓர் ஆண்டிலே ஒரு பிள்ளை செல்வம், ஒரு குழந்தை அவர்கள் எதிர்பார்ப்பார். ஒருவேளை ஒரு 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்றால் எல்லா ஊழியக்களிடத்திலும் சொல்லி ஜெபிப்பார்கள், அவர்களும் ஜெபிப்பார்கள். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்றால், அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெற்றோர் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வந்து ஆலயத்திலே சாட்சி சொல்லுவார். எப்படி சொல்லுவார்கள், எங்களுக்கு திருமணம் ஆகி 10 வருடம் ஆகிவிட்டது, 10 வருடம் கழித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்லுவார். 10 ஆண்டுகள் கழித்து பிறந்தாலே அது எப்படிப்பட்ட அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் இல்ல, பெரிய காரியம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த வயதிலே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது என்றால், வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே 1 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை, வேதம் சொல்லுது இருவரும், இந்த சகரியாவும் இந்த எலிசபெத் இருவரும் எப்படி இருந்தார்கள் என்றால் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ சகரியா எலிசபெத்துக்கு என்ன வயது இருக்கும் நம்மளால கணிக்க முடியல. பொதுவா சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, வயது சென்றவர்களாய் இருக்கிறார். அதே அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலே, அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், எப்படி இருக்கிறேன், நானோ கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியோ வயது சென்றவளாயிருக்கிறார். இப்ப ஓரளவுக்கு சகரியாவின் வயதை எலிசபெத்தின் வயதை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, கணக்கிட முடிகிறது. வேதம் நானோ எப்படி இருக்கிறேன், கிழவனாயிருக்கிறார்கள், இவர்கள் வாலிபராயிருக்கிறார்கள், இவர்கள் முதியோராயிருக்கிற கணக்கிட்டு விடலாம். இங்கே சகரியா சொல்ல, நானோ கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியோ எப்படி இருக்கிறார், வயது சென்றவள், வயது சென்றவள். இப்ப ஓரளவுக்கு சகரியா எலிசபெத் வயதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, கணக்கிட முடிகிறது. அதே அதிகாரம் 36 இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் எப்படிப்பட்ட வயது, முதிர் வயது, முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஆக இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றா அப்படின்னா, தேவ தூதன் சொல்றான், 36வது வசனம். ஆக இந்த வசனத்தை நீங்கள் நல்ல கூர்ந்து கவனித்து பார்த்தால், கருமையானவர்களே, ஒரு கிழவன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை என்ன செய்கிறது, பிறக்கிறது. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு குழந்தை பிறக்க வச்சுக்கீங்களே, இது அற்புதமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். கர்ப்பம் செத்து போச்சு,
இனி கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எந்த சாத்தியமுமே இவர்களுக்கு கிடையாது. கருமையானவர்களே, உதிர போக்கெல்லாம் சாராளுக்கு நின்று போய்விட்டது. மருத்துவ ரீதியா இனி அவளால் கருத்தரிக்க முடியாது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு குழந்தையை கருத்தரித்து அவள் பெற்றெடுத்திருப்பானால் அது அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற திருச்சபை மக்களே, உங்களை பார்த்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த 23rd ஆண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா! எதிர்பாருங்க. கடந்த ஆண்டு நடக்காத காரியங்கள் இந்த ஆண்டு நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இருக்கிற மருத்துவர் கைவிடப்பட்ட வியாதிகளை இந்த ஆண்டு கத்தர் சுகமாக்குவார். மலட்டு கற்பங்களை கத்தர் திறப்பார். இதுவரைக்கும் கண்டிராத மகிமையான காரியங்களை இந்த ஆண்டு கத்தர் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இந்த 2023rd ஆண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதத்தை செய்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பட்சபாதம் உள்ள ஒரு தேவன் அல்ல. சகரியா எலிசபெத் ஜெபத்தை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதத்தை செய்தது உண்மையானால் இந்த 2023rd ஆண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியங்களிலும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து ஆண்டவர் உங்களையும் ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். சரி, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன? இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்தாரே, அற்புதம் செய்ய காரணம் என்ன? ஒரு 3 காரணத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரணம், இவர்கள் ஜெபம் கேட்கப்பட அல்லது இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய காரணம் என்ன? முதல் காரணம் வாசிக்கலாம், 6 வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இவர்கள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய காரணம் என்ன என்றால், முதல் காரணம், இவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது என்றால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. இவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பு உத்தமமாயிருந்த வாழ்க்கை, தேவனுக்கு முன்பு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கை. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு முன்பதாக ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நான் ரிப்பீட் பண்றேன், ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு முன்பதாக ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியா இருந்தா ஜெபிக்கிறவன் ஜெபத்துக்கு பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரும். ஒருவேளை ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் ஜெபித்தாலும் உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. ஜெபிக்கிறவன் வார்த்தை முக்கியமல்ல, ஜெபிக்கிறவன் வாழ்க்கை முக்கியம். ஜெபிக்கிறவன் வார்த்தையை வைத்து அல்ல, ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் ஜெபத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார், பதில் தருகிறார். இங்கே சகரியா எலிசபெத் தம்பதிகளுடைய வார்த்தையல்ல, வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார்.
இவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததென்றால் மனிதர்களுக்கு முன்பதாக யாரும் இவர்களை குற்றப்படுத்த முடியாது. தெய்வத்துக்கு முன்பதாக இவர்கள் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ஜெபிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் எதிர்பார்க்கிற இந்த நீதி, தேவன் எதிர்பார்க்கிற இந்த உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தருவார். இன்றைக்கு ஜெபம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மையும் உத்தமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய ஜெபங்களையும் கேட்டு இந்த 2023 ஆண்டு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். இவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளதாய் இருந்தது. தேவனால் இவர்கள் வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க வாழ்க்கையா இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபையிலே அங்கமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க வாழ்க்கையாய் இருக்கிறதா? இல்லை, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற துணிகரமான காரியத்தினால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே அருவருக்கத்தக்கதாய் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்கத்தான் தேவன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கை பார்த்து அருவருப்பாரானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு எப்படியா பிரியம்? பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபம், உண்மை உள்ளவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீதி உள்ளவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். பிரியம், நீ துன்மார்க்கமாய் ஜீவித்து விட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாய் செயல்பட்டு விட்டு நீ தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பாயானால், வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பானது. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா அல்லது என் ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுகிறது. ஒருவேளை உங்கள் உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பலாம், ஏற்பாடு இன்னொரு புதிய தீர்க்கதரிசனம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார், இல்ல மௌன காலம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த 400 ஆண்டுகளிலே 4 மகா பெரிய வல்லரசுகள் எழும்பி இந்த யுகத்தை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அவர்கள் ஆளுகை செய்கிற போது
என்ன நடந்தது என்றால், ஆலயங்கள் இருந்தது, ஆராதனைகள் அன்றைக்கு கிடையாது. தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. போதிப்பவர்கள் இருந்தார்கள், போதனைகள் அன்றைக்கு கிடையாது. ஒரு இருண்ட காலம், ஒரு மௌன காலம், மௌன காலம். அப்படிப்பட்ட காலத்துலதான் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வாழுகிறார்கள், வாழுகிறார். இந்த இருண்ட காலத்தில் ஆலயம் இருக்கிறது, ஆராதனைகள் இல்லை. தீர்க்கர்கள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனங்கள் இல்லை. போதிப்பவர்கள் இருக்கிறார்கள், போதனை இல்லை. எல்லாரும் மனம் போன போக்கிலே ஜீவிக்கிறார். பாவத்தை ஜனங்கள் தண்ணீரை போல பருகுகிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தம், எந்த பக்கம் திரும்பினாலும் அருவருப்பான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிற அந்த கால கட்டத்துலதான் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வாழுகிறார். இவர்கள் எங்கே வாழுகிறார்கள் என்றால், இந்த பாவம் நிறைந்த இந்த சூழ்நிலை இருக்கிறதே, இந்த பாவம் நிறைந்த சமுதாயம் இருக்கிறதே, அவர்களுக்கு மத்தியில் தான் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வாழுகிறார். இவங்க ஏதோ வேறு ஒரு தீவுல போய் என்ன செய்யல, வாழல. மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு கிரகத்துல போய் இவர்கள் வாழல. எங்கு வாழுகிறார்கள் என்றால், இந்த பாவம் நிறைந்த இந்த சூழ்நிலையின் மத்தியில, பாவம் நிறைந்த இந்த மக்கள் மத்தியில தான் இவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் இவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்றால், அவர்களில் ஒருவராக இவர்கள் வாழவில்லை, அவர்களில் இருந்து இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பாவம் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நீங்கள் நானும் வாழுகிறோம், பாவம் நிறைந்த மக்கள் மத்தியில நீங்கள் நானும் வாழுகிறோம். ஆனால் அப்படி வாழுகிற நீங்களும் நானும் அவர்களில் ஒருவராய் என்ன செய்துவிடக் கூடாது, வாழ்ந்துவிடக் கூடாது. அவர்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, மாறுபட்ட சந்ததியில் இருந்து தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா, இல்ல உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு எப்படி வாழுகிறார்கள் என்றால், உலகத்தாரை போல வாழுகிறார்கள், உலகத்தாரை போல பேசுகிறார், உலகத்தாரை போல நடந்து கொள்ளுகிறார். உலகத்தார் செய்கிற அதே காரியத்தை வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறமே, அதே காரியத்தை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் செய்கிறார். எப்படி ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தர முடியும், யோசித்து பாருங்க. இந்த 2023 ஆண்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம வாழுகிற சமுதாயத்தில், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், வியாபாரம் செய்கிற ஸ்தலங்கள், அல்லது படிக்கிற இடங்கள், இந்த இடத்துல எப்படி வாழணும் அப்படின்னா, புறஜாதி ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள், பாவம் நிறைந்த ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி வாழணும்னா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அவர்களில் ஒன்றாய் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த 2023 ஆண்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஆலயத்துக்கு வருகிற போது இருக்கிறது, ஆராதனையில் பங்கெடுக்கிற போது இருக்கிறது, ஆனா உலகத்துக்குள் போகிற போது, உறவினர்களை சந்திக்கிற போது, உலகத்தாரோடு உறவாடுகிற போது, இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. அவர்களைப் போல பேசுகிறோம், அவர்களைப் போல நடந்து கொள்ளுகிறோம், அவர்களைப் போல உடுத்திக் கொள்ளுகிறோம். எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்? தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கமே, மாறுபட்ட சந்ததியில் இருந்து நீங்களும் நானும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், வாழணும். அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்க கேட்கலாம், எல்லாரும் பாவம் செய்தாங்க, எல்லாரும் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறார், அவர்களுக்கு மத்தியில தான் இவர்கள் இருந்தார் என்று சொல்லுகிறீர்கள். ஆலயம் இல்லை, தீர்க்கர்கள் இல்லை, போதனைகள் இல்லை, இவர்கள் மாத்திரம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க முடியும்?
இரண்டாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். அதே கேள்விக்கு அதே வசனத்தில் பதிலை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்தது என்றால், ஆறாவது வசனம் சொல்லு பாருங்க, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகள் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் நடக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கையாய் மாறுகிறது, தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. நல்ல கவனிங்க, இந்த இருண்ட காலத்தில் தேவனுக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையாயிருந்தால் இருந்ததென்றால் கத்தரிட்ட சகல கற்பனைகள். இந்த வேத புத்தகத்தை நீங்க கவனமா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மொத்தம் 613 கற்பனைகள் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 613 கற்பனைகளை ரெண்டாய் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, செய்யக்கூடிய கட்டளைகள் செய்ய கூடாத கட்டளைகள் என்று சொல்லி, செய்யக்கூடிய கட்டளைகள் 248 கட்டளைகள் அந்த நாட்கள் இருந்தது, செய்யக்கூடாது என்று சொன்ன கட்டளைகள் 365 கட்டளைகள். ஆக மொத்தம் 613 கட்டளைகள் அன்றைக்கு மோசையை கொண்டு ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளைகள் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் கையிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை கொண்டு வகுத்த 4000 கற்பனைகளும் நியமங்களும் நியமங்களும் அன்றைக்கு இருந்தது. ஆக 613 கட்டளைகள் 4000 நியமங்களை என கருமையானவர்கள் சகரியா எலிசபெத் தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கைகளை கடைபிடிக்கிறார். அவருடைய கரத்தில் கட்டளை இருக்கிறது, இந்த கட்டளையை படிக்கிறாங்க. விபச்சாரம் செய்யாது, செய்யக்கூடாது தீர்மானம் பண்றான். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாமல் இருக்க தீர்மானம் பண்ணுகிறான். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, விக்கிரக ஆராதனை செய்யாமல் என கருமையை தன்னை காத்துக் கொள்ளுகிறான். இப்படி ஒவ்வொரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் படித்து படித்து அதன்படி வாழ தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாக பாருங்க. கற்பனையின்படி வாழ ஒப்பு கொடுத்த வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறினது. கற்பனையின்படி வாழ தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார்களே, அந்த வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாய் என்ன செய்தது? மாறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆலயம் இருந்தது, ஆராதனைகள் கிடையாது. தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. போதிப்பவர்கள் இருந்தார்கள், போதனை கிடையாது. இன்னைக்கு என்ன இல்லை நீங்க யோசிக்கிறீங்க? எல்லாம் இருக்கு. நல்ல ஆலயம் இருக்கு, ஆராதனை வருடத்திற்கு 52 ஆராதனைகள் இருக்கு. போதிப்பவர்கள் ஏராளம். இன்றைக்கு தீர்க்க தரிசிகளுக்கு நம்ம தேசத்துல பஞ்சமே கிடையாது. எல்லாம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, போதிப்பவர்கள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் இருக்கிறார். ஆனா என்ன இல்லை தெரியுமா? இவையெல்லாம் இருந்து தேவனுக்கு முன்னாடி வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையா இல்லை, தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியல, அங்கீகரிக்கப்பட முடியல. தேவன் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அநேக முறை ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு எச்சரித்து சொல்லியும் செவிட்டு விரியன்களாக இன்றைக்கு இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் இப்படிப்பட்ட கருவி வருடாந்திர கூட்டங்களை பார்த்தாகிவிட்டது, ஆனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையே. வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாத வருடாந்திர கூட்டங்கள் வீண். மாற்றங்கள் வரணும். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற போது வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கை என கருமையான வசனத்தால் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் அதுதான் என கருமையான ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. வசனத்தின்படி வாழ தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். வாழ்க்கையிலே இயேசுவை வாழ்ந்து காட்டு இந்த ஆண்டு தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். மற்றவர்களை பார்க்கிற போது நம்மில் இயேசுவை பார்க்கும்படி நல்ல சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு
வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். கடந்த நூற்றாண்டுகளிலே நம்முடைய தேசத்து கடந்து வந்த மிஸ்னரிகள் வாழ்க்கை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வார்த்தையை காட்டிலும் அவர்கள் வாழ்க்கை தான் அநேகரை கிறிஸ்துவண்டை என்ன செய்தது, திருப்பினது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிவகாசி பகுதிக்கு நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா, அங்கே ராக்லேண்ட் சிஎஸ்ஐ மெமோரியல் சர்ச் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் அங்க இருக்கிறது. நான் அந்த ஆலயத்தில் ரெண்டு மூணு முறை பிரசங்கித்து இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயம் யாருடைய நினைவால் கட்டப்பட்டிருக்குது, ராக்லேண்ட் ஒரு மிஸ்னரி. அவர் எங்கே பிறந்தார் என்றால், இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். 18ஆம் நூற்றாண்டிலே இந்திய தேசத்துக்கு மிஸ்டரியாய் கடந்து வந்த ஒரு தேவனுடைய மனிதன் அவர். இங்கிலாந்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அவங்க அப்பாவுக்கு 2 கப்பல் இருந்ததாம். ஒரு பிஏ ஹானஸ்ட் கோல்டு மெடல் வாங்கி எனக்கு வெற்றி பெற்ற ஒரு ஞானி, ஒரு அறிவாளி தான் இந்த ராக்லேண்ட். ஆனால் அவருக்கு இந்திய தேசத்தை குறித்த ஒரு பாரம் வருகிறது. அவர் தீர்மானிக்கிறார், இந்திய மக்களுக்காக இயேசுவை அறிவிக்கேன், வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவர். அர்ப்பணித்து இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வருகிறார். எங்கே வருகிறார், சிவகாசி பகுதிக்கு வருகிறார். அன்றைக்கு அங்கே பிராமணர்கள் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அவர்களுக்கு மத்தியில போய் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை அறிவிக்க அவர் எத்தனித்தார். அப்படி கடந்து போகிற போது ஒரு வேற்று தெய்வத்தை இவர் அறிவிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமற்ற அந்த மக்கள் இந்த ராக்லேண்டை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தினார். அவர் அந்த வீதிகள் வழியாக சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்த போது, வீடு கூட்டுவதற்காக வைத்திருந்த விளக்குமாறு இருக்க அதை வைத்து அவரை அடித்தார்கள். மாட்டு கழிவை இடக்கரமேல கரசி அவர் மேல் ஊற்றினார். சில வேளைகளில் மனித கழிவுகள் அவர் மேல் வீசப்பட்டது. ஒரு நாள் ஒரு முறை கூட ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சிலர் கேட்டது கிடையா. அவரை அவமானப்படுத்துவார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தான் தங்கியிருக்கிற இடத்துக்கு திரும்பி போவார். அவ எல்லாவற்றையும் தூய்மையாக்கி கொண்டு அடுத்த நாள் காலை அதே மக்கள் மத்தியில் மறுபடியும் வந்து இயேசுவின் அன்பை அறிவித்தார். அறிவிக்க வந்தவருக்கு பசி. கருமையானவர்களே, ஆகாரம் கொடுக்க அன்னைக்கு யாரும் அவருக்கு முன்வரவில்லை. பசி, வீடுகளை தட்டி அவர்கள் கொடுக்கிற கூலை அவர் வாங்கி கொடுத்தார். அவர் குடிப்பதற்கு அந்த கூலை குடிப்பதற்கு கூட அந்த மக்கள் தன்னுடைய குவளைகளை கொடுக்க மறுத்தார்கள். என்ன செய்தார் தெரியுமா, தான் அணிந்திருந்த இரும்பு குல்லாவிலே அந்த கூலை வாங்கி குடித்து இயேசுவின் அன்பை அந்த மக்களுக்கு அறிவித்தார். ஒரு பெரிய கோடீஸ்வரன், பிஏ ஹானஸ்ட் கோல்டு மெடல் வாங்கின ஒரு மனிதன் இயேசுவின் அன்பின் நிமித்தம் இங்கே வந்து கிறிஸ்துவை அறிவிக்க வந்தார். ஒரு நாள் காலை மறுபடியும் அதே வீதிகள் வழியாக இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்காக அவர் போகிறார். அவர் அந்த வீதிக்குள் நுழைந்த உடனே வீட்டு திண்ணையிலே அமர்ந்திருந்த ஒரு முதியவர் அவரை பார்த்து ராக்லேண்ட கூப்பிடுற. ராக்லேண்ட், இங்க வா. ராக்லேண்ட் போறார். ராக்லேண்ட பார்த்து கேட்கிறார், இவ்வளவு எங்கள் ஜனங்கள் உன்னை இழிவுபடுத்துகிறார், வீடு தூத்துகிற விளக்குமாறை வைத்து உன்னை அடிக்கிறார்கள், மாட்டு கழிவு மனித கழிவுகள் உன்மேல் ஊற்றப்பட்டது, குவளை கூட உனக்கு கொடுக்க என் ஜனங்கள் மறுக்கிறார்கள், அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை பேசாமல் மறுபடியும் நீ இயேசுவை அறிவிக்க வருவதற்கான காரணம் என்ன? சொன்னாரு, என்னை மீட்பதற்காக இயேசு இதைவிட அவமானத்தை சந்தித்திருக்கிறார். காரி அவர் முகத்திலே உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அரைந்தார்கள், அவரை அரை நிர்வாணமாக்கினார்கள், அவருடைய கரத்திலே கோலை கொடுத்து யூதரின் ராஜாவை வாழ்க என்று சொல்லி பரியாசம் செய்தார்கள். சொல்லிவிட்டு ராக்லேண்ட் சொல்லுகிறார், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போல அத்தனை அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னை மீட்க இயேசு நின்ற அதே இடத்தில் அந்த அன்பு என்னை நிற்க பண்ணினது என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திண்ணைகளை அமர்ந்திருந்த பிராமண குலத்தை சார்ந்த
மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொல்லுகிற இயேசுவை கருமையானவர்களே, உன் வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து காட்டுவது நிமித்தம் இந்த இயேசுவை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். உன் வார்த்தை அல்ல, இந்த வாழ்க்கையில இயேசுவை வாழ்ந்து காட்டுகிறாயே, அவர் பட்ட அவமானம், அவர் நமக்கு உனக்காய் அவர் பட்ட நிந்தைகளை நீ வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறாயே, இந்த இயேசுவை நான் என் தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி திண்ணையிலே அமர்ந்த அந்த முதல் மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு சிவகாசி திருத்தங்கள் பகுதியில நீங்க கடந்து போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான கருமையானவர்களே சபைகள் அங்கு இருக்கிறது, என் அன்பு தேவடி பிள்ளைகளை லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த ராக்லேண்ட் அந்த சிவகாசி பகுதியில மரித்தார், அவர் சடலத்தை கூட இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போகவில்லை. அநேக நாட்கள் அந்த சிஎஸ்ஐ சபையினுடைய ஆல்டர் பகுதியில தான் அவரை அடக்கம் செய்து, அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேலதான் ஆல்டரை அமைத்து, அங்கிருந்துதான் என கருமையானவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ராக்லனுடைய மெமோரியல் அந்த கல்லறை இருக்கிற பகுதி அங்க இருக்கிறது. வாழ்க்கையிலே இயேசுவை வாழ்ந்து காட்டுங்கள். கிறிஸ்தவம் என்பது ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆரவாரம் பண்ணிட்டு போறதில் கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என கருமையானவர்களை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆடி பாடி என கருமையில கலைந்து போய்விடுவதோடு நின்று விடுவது அல்ல. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இந்த 2023 ஆண்டு உங்க வாழ்க்கையில இயேசுவை வாழ்ந்து காட்டுங்க. புறமதத்தார் உங்களை பார்க்கிற போது இயேசுவை பார்க்கட்டும், நல்ல சுவாபங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இன்னைக்கு இந்த கருமையில வாழுகிற சமுதாயத்தில் இயேசுவை இந்த கருமை நம்மளை வாழ்ந்து காட்ட முடிகிறதா? யோசித்து பாருங்க, நம்மளை பார்க்கிற ஜனம் நம்மில் இயேசுவை பார்க்கிறார்களா? பவுல் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழுகிறார். நான் வாழல, பவுல் சொன்னா எனக்குள் இயேசு வாழுகிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில் இயேசுவை வாழ்ந்து காட்ட முடிகிறதா? இந்த கருமை நீங்க ஆலயத்துக்கு வருகிறது, வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறீங்களே, அதையும் இந்த உலகம் பார்க்கிறது. அப்படிப்பட்ட உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? வேதத்தை சுமந்து கொண்டு போகிற இவர்களுக்குள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் நல்ல சுவாபங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையில இயேசுவை வாழ்ந்து காட்ட தேவன் நம்மை அழைக்கிறார். முதல் இவர்கள் ஜெபம் கேட்கப்பட முதல் காரணம் என்னன்னா, வாழ்க்கை என கருமையானவில்லை இயேசுவை வாழ்ந்து காட்டினார். இரண்டாவது காரணம் என கருமையான, இந்த தம்பதிகள் ஜெபிக்கிறார். எவ்வளவு நாள் ஜெபிக்கிறாங்க தெரியாது, தெரியும். இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, இந்த சம்பவம் நடைபெறுகிற போது சகரியாவுக்கு வயது 80 என்று சொல்லுகிறார். 80 வயது. இரண்டாவது இவர்கள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்னவென்றால், கால தாமதமாகிறது, ஆனா என்ன சொல்ல, இவங்க மனம் தளர்ந்து போகவே இல்லை. அவங்க நம்பிக்கை என்னன்னா, என்றைக்காவது ஒரு நாள் என் ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரன் சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஒரு சின்ன அசைவு கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இந்த 2023 ஆண்டு உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற ஆண்டு, நீங்க வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டு, நீங்க பட்ட அவமானத்தின் நிந்தையும் மாற்றுகிற ஆண்டுதான் இந்த 2023 ஆண்டு. ஆண்டு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நீ மறைவிடத்திலே வடித்த கண்ணீருக்கு இந்த 2023 ஆண்டு வெளியரகமான பதிலையும் பலனையும் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். கணவனுக்காய் ஜெபித்திருக்கலா, மனைவிக்காய் ஜெபித்திருக்கலா, பிள்ளைக்காய் ஜெபித்திருக்கலா, பிள்ளையின் ரட்சிப்புக்காய் ஜெபித்திருக்கலா, பிள்ளை பேருக்காய் ஜெபித்திருக்கலா, அல்லது நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வியாபாரம், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த 2023 ஆண்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டு.
இல்லை அப்படினா ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச என்னை அனுமதித்து இருக்க மாட்டார் அதை கேட்கும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்க மாட்டார் அடிமையை பேசும்படி தேவன் கொண்டு வந்ததை கேட்கும்படி உங்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அனுப்பின வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது தேவன் அனுப்பின காரியத்தை செய்து முடித்துதான் திரும்பும் 2023 ஆண்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டு இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் மன தளர்ந்து போகவே இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா என்றைக்காவது ஒரு நாள் ஜெபம் கேட்கப்படும் நான் சொல்றேன் ஜெபித்தவன் செத்தாலும் ஜெபம் சாகாது ஆண்டவர் உங்க ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறார் ஏற்ற காலம் என கருமையான உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார் நீங்க விசுவாசத்தை தளர்ந்து போயிடாது காலம் கடந்து போகுதே என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே எத்தனை ஆண்டுகள் இப்படி நான் கடந்து போவது வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம் என் அன்பு தேவப்பிள்ளையே காலங்கள் கடந்து போனாலும் ஆண்டுகள் கடந்து போனாலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தளர விட்டு விடாதிருங்கள் ஒரு நாள் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார் இந்த கர்மை எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதை தேவ சமூகத்துக்கு தெரியப்படுத்தினீர்களோ அதை உங்கள் கண்கள் காணும் உங்கள் கரங்கள் அணைத்துக் கொள்ளும் நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நான்கு விதமான பதில் தருவார் நம்ம ஜெபிக்கிறோம்ல இந்த நான்கு விதமான பதில் என்ன பதில் தெரியுமா முதல் பதில் நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார் முதல் பதில் என்ன உடனே பதில் ஜெபித்து முடித்த உடனேயே ஆண்டவர் நிச்சயவாச்சில ஜெபங்களுக்கு பதில் தருவார் இது எங்க நடக்கும் அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல நடக்கும் பஸ்ஸுக்காக காத்திருப்போம் சபைக்கு வரதுக்காக காத்திருக்கலாம் இல்ல கொஞ்சம் அப்படி பஸ் லேட்டான ஒண்ணு நம்ம ஜெபமுணும் ஆண்டவரே ஒரு பஸ் சீக்கிரம் வந்தாலும் யாராவது லிப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிருப்போம் நமக்கு அறிமுகமானவங்க யாராவது வந்து நினைச்சுவாங்க நம்மை பிக்கப் பண்ணிக்குவாங்க இல்ல என் வாழ்க்கையில கூட சம்பவம் நடந்தது ஞாபகத்துக்கு வருது நான் கொடைக்கானல இருந்து நான் திருநெல்வேலிக்கு டிராவல் பண்ணி வந்துட்டேன் ஒரு மே மாசம் பயங்கர வெயில் அது முகூர்த்த நாட்கள் திருநெல்வேலி வந்து இறங்கின உடனே 8 மணி நேரம் டிராவல் கொடைக்கானல் டு திருநெல்வேலிக்கு பஸ்ல டிராவல் பண்ணா 8 hours 8 மணி நேரம் டிராவல் பண்ணி திருநெல்வேலி வந்து இறங்கிட்டேன் இறங்குனா அன்னைக்கு முகூர்த்த நாள் பயங்கர க்ரௌடு நாங்க திருநெல்வேலியில இருந்து வள்ளியூருக்கு வரணும் வள்ளியூர்ல ஒரு சபையில 3 நாள் கன்வென்ஷன் அங்கே 4 மணி இப்ப 4 மணிக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறேன் ஆண்டவரே சொன்னேன் ஆண்டவரே 8 மணி நேரம் டிராவல் ரொம்ப டயர்டா இருக்குது இது ஒரு ஜன்னல் ஓரமா ஒரு சீட்டு கிடைச்சா அப்படி காத்தாட உட்காந்து போய் இறங்குனா ஈவினிங் கன்வென்ஷன்ல பேசுவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு பஸ் நீங்க ஆயத்தப்படுத்தணும் ஒரு இருக்கை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சோமணிட்டு காத்திருக்கிறேன் இந்த திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூருக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வரும் நான் ஜோமணி முடிச்ச உடனே பார்த்தா ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வந்துருச்சு பஸ் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏறலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் சூட்கேஸ் எடுத்து ஏறதுக்குள்ள 200 பேர் உள்ள ஏறிட்டான் அதுக்கு மேல என்னால ஏறி உள்ள போக முடியல சரி அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் அங்க இருக்க டைம் கீப்பர்ட்ட கேட்ட அடுத்த பஸ் இன்னும் ஒரு 1/2 hour வந்துடும் மணியை பார்த்தா 4:30 சரி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஜன்னலோட ஒரு இருக்க கிடைச்சா நல்லா இருக்கும் அடுத்த வர பஸ் எனக்கு சீட் தரப்புறக்க ஸ்தோத்திரம் அப்படி ஜோம் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கப்போ அடுத்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வந்துச்சு அதுலயும் ஏறலான் தான் யோசித்தேன் நான் ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறிட்டான் சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு உள்ள போயிட்டு உள்ள போய் ஸ்டாண்டிங் பயங்கர க்ரௌடு 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல ஒரு வயசான தகப்பனும் தாயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க 2 பேர் நல்ல முதிர் வயது அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க தம்பி இந்த பஸ் நாகர்கோவில் போகுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த பஸ் நாகர்கோவில் போகாது வள்ளியூர் வரைக்கும் போகும் நீங்க வள்ளியூர்ல இறங்கி அடுத்த பஸ் எடுத்தீங்கன்னா நாகர்கோவில் போயிடலாம் அப்ப இது ஸ்ட்ரெயிட்டா நாகர்கோவில் போகாதா அப்படின்னாங்க இது ஸ்ட்ரெயிட்டா போகாது நீங்க இறங்கி அடுத்த பஸ் எடுக்கலாம் அங்க பஸ் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அவங்க சொன்னாங்க அங்கேயும் இறங்கி ஏறணுமா நாங்க ஸ்ட்ரெயிட்டா போற பஸ்லயே போய்க்கிறோம் நீ உட்காந்துக்கிட்டாங்க அல்லேலூயா சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தர ஜன்னலோர உட்கார்ந்த 1.5 மணி நேரம் நல்ல ரெஸ்ட் என கருமையானவர்களை கூட்டங்களுக்கு கடந்து வந்தாச்சு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார்
இரண்டாவது பதில் என்ன பதில் தெரியுமா? காத்திரு அப்படினுவார். தமிழ்ல நமக்கு பிடிக்காத வார்த்தை எது? காத்திரு. நமக்கு எல்லாமே உடனே நடக்கும். ஏன்னா இன்ஸ்டன்ட் உலகத்துல இருக்க பத்திக்கலாம். காலையில மர வச்சமா சாயந்திரம் கடி பறிக்கும். எங்களால காத்திருக்கலாம் என்ன செய்யாது? முடியாது, முடியாது. உடனே நடக்கணும். வாக்கு தத்தமா உடனே நடக்கணும். தீர்க்க தரிசனமா உடனே நடக்கணும். ஜபமா உடனே பதில், உடனே பதில். நான் ஒன்னு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் முந்தியும் செய்கிறவர் அல்ல, பிந்தியும் செய்கிறவர் அல்ல, ஆனா ரைட் டைம்ல செய்கிறவர். வேதம் சொல்றது, அததனை அததன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்றால் நேர்த்தியான ஒன்றை கொடுப்பதற்காகவே தாமதிக்கிறார். உங்க ஜபத்துக்கு பதில் தாமதமாக காரணம் என்ன? ஒரு நேர்த்தியான ஒன்றை கொடுப்பதற்காக. ஒரு நேர்த்தியான வீடு, ஒரு நேர்த்தியான வாகனம், ஒரு நேர்த்தியான வரன், ஒரு நேர்த்தியான வேலை, ஒரு நேர்த்தியான படிப்பை கொடுப்பதற்காகவே கர்த்தர் தாமதிக்கிறார். நாம் அவசரப்படலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அவசரப்படுகிறவர் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ யாருக்கு எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், காத்திரு. எவ்வளவு நாள் காத்திருக்கணையா? பதில் வருகிற வரைக்கும் காத்திருக்கும். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா பதில் வரும், வரும். மூன்றாவது பதில், முதல் பதில் உடனே பதில், இரண்டாவது பதில் காத்திரு, மூன்றாவது பதில் என்ன பதில் அப்படின்னா, நாம கேட்பது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம், அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. நம்ம கேட்கலாம், ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம், நம்ம கேட்ட மாதிரி ஆண்டவர் ஒருவேளை கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை கருமையானவர்களே, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நாம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கேட்பது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. ஒரு சம்பவம் சொல்றேன், எங்களுக்கு திருமணமானது. திருமணமான உடனே எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு குழந்தை பிறக்க மனைவிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முதல் ஆண்டே கருத்தரித்து ஒரு அழகான ஆண்மகனை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவன் 7 மாசம் வயிற்றுல இருக்கிற போதே ஆண்டவர் பிறக்க போற பிள்ளை ஆண் பிள்ளை தான் சொன்னாரு. வயிற்றுலயே ஞானஸ்தானம் வச்சாச்சு, கிருபாகரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷங்களுக்கு குழந்தை கிடையாது. 10வது மனுஷன் என் மனைவி கருத்தரித்தான். பார்க்கிற எல்லாரும் என்ன திரும்ப சொன்னாங்க, அடுத்து பிறக்க போற பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு பெண் பிள்ளையா தான் இருக்கும். ஒரு பாஸ்ட் வேற ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்க, அவன் நல்லா பாடுவான்னு சொல்லிட்டா எங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி, ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளைய கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணிட்டோம். ஆனா பிறந்தது, ரெண்டாவது பிறந்தது ஆண் பிள்ளைதான் எங்களுக்கு. ஆனா என்ன தெரியுமா, ரெண்டாவது ஆண் பிள்ளை பிறந்த பிறகு அவன் ஒரு பர்ணபா தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஆறுதல், எங்க பெற்றோருக்கு, எங்க உடன் பிறந்தவருக்கு, மனைவி பெற்றோர் உடன் பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆறுதலா இன்னைக்கு வரைக்கும் 10 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு கொடுத்த பிள்ளை இருக்கிறான். நாங்க கேட்டது பெண் பிள்ளை, கொடுத்தது ஆண் பிள்ளை. எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளு. பொம்பளை பிள்ளை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக புள்ள வேணான்னு சொல்லிட முடியுமா? இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணும் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அப்ப முதல் பதில் உடனே பதில், இரண்டாவது பதில் காத்திரு, மூன்றாவது பதில் நம்ம கேட்பது ஒன்று ஆனா கொடுப்பது வேறொன்று. எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். நாலாவது பதில் இல்லை என்பதுதான் பதில். ஏன்னா நாம ஜெபிக்கிறப்போ தேவ சித்தத்தின்படி கேட்கணும். நீங்க தேவ சித்தத்தின்படி கேட்காம நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரமாட்டார். அதுக்கு என்ன பதில்னா, நோ, இல்லை என்பதுதான் பதில்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையில் இவர்கள் ஜெபம் கேட்கப்பட இரண்டாவது காரணம் என்னன்னா, மனம் தளர்ந்து போகவே இல்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, அவர்கள் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு தந்தருளினார். இந்த 2023 ஆண்டு உங்கள் மன விருப்பத்தின்படியும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம் காண்பித்துக் கொடுத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதே அதிகாரம் 8:9 வசனங்களை வாசிங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கான சீட்டை பெற்றான். மூன்றாவது இவன் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்னவென்றால், குறைவிலும் ஆண்டவருடைய அழைப்பு வந்தபோது அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எனக்கு அருமையான ஒப்புக் கொடுக்கிறான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கான சீட்டை என்ன செய்தா? பெற்றுக்கொண்டான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 24 ஆசாரிய வகுப்புகள் இருந்து, ஒரு வகுப்புக்கு 1000 ஆசாரியர்கள் இருப்பாங்க. நீங்க வீட்டில் போய் 1 புஸ்தகம் 24 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க, வீட்டில் போய் சொன்னேன், சரியா? வீட்டில் போய் நீங்க வாசித்தீங்கன்னா அதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அங்க 24 ஆசாரிய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 24 ஆசாரிய வகுப்புல ஒவ்வொரு ஆசாரிய வகுப்பிலும் 1000 ஆசாரியர்கள் என்ன செய்வாங்களா? இருப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ரெண்டு ஆசை தான் இருக்குமா? ஒன்று, சாகிறதுக்குள்ள ஆசாரிய ஊழியம் என்ன செய்யணும்? செஞ்சிடணும். ரெண்டாவது, இந்த ஆசாரியர்களுக்கு என்ன ஆசை இருக்குனா, தனக்கு பிறக்கிற முதல் குழந்தை, முதல் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையா இருக்கணும். ஏனென்றால் எனக்கு பிறகு என் பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அபிஷேகிக்கப்படும். இந்த ரெண்டு ஆசைதான் ஆசாரிகளுக்கு இருக்கும். ஒரு வகுப்புக்கு 1000 ஆசாரியர்கள் இருந்தார். ஆனா அன்றைய ஆலயத்தில் 1000 ஆசாரிகளும் ஏறி ஒரே நேரத்தில் ஊழியம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அன்றைய ஆலயம் எப்படி இருந்தது என்றால், நம்முடைய ஆலயம் மாதிரி தான் அன்றைய ஆலயமும். எனக்கு பாஸ்டர்மா நிக்கிற இடம் எதுன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலம். விசுவாசிகள் அமர்ந்திருக்கிற இடம் எதென்றால், எனக்கு கருமையானவர்களே, பரிசுத்த ஸ்தலம். அது மகா பரிசுத்த ஸ்தலம். விசுவாசிகள் அமர்ந்திருப்பது பரிசுத்த ஸ்தலம். இந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற பகுதி பிரகாரம். அப்படிதான் 3 பகுதியை தான் அன்றைய ஆலயம் இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்காக அங்கே ஒரு திரை என்ன செய்திருப்பார்கள்? போட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து சிலுவைகளை மறித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2 கிழிந்தது என்று சொல்லுகிறார்களே, இந்த திரைச்சீலை தான் கிழிந்தது. அதனாலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிற மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க ஏறினீங்க அப்படின்னா, கருமையானவர்கள், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள 3 பொருட்கள் இருக்கும். நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள ஏறி வலது பக்கம் போனீங்க அப்படின்னா, 85 கிலோ தங்கத்தினால் செய்யப்பட்ட 7 அகல் கொண்ட ஒரு பொன் குத்துவிளக்கு வலது பக்கத்தில் இருக்கும். அதற்கு நேர் எதிரா என்ன இருக்கும்னா, சமூகத்து அப்பங்களை அடுக்குகிற மேஜை இருக்கும். இந்த ரெண்டு காரியங்களுக்கு நேர் எதிராக மைய பகுதியில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற கருமையான உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக என்ன இருக்கும்னா, தூப பீடம் இருக்கும். ஒரே நேரத்தில் 3 ஆசாரியர்கள் தான் உள்ள ஏறி போய் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும்.
ஊழியம் செய்ய. ஏன்னா மூணு வேலை தான் உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. என்ன கருமையானவர்களே, ஆயிரம் ஆசாரியர்கள் வகுப்புகள் இருக்கிறார். இந்த ஆசாரியன் ஆசை என்ன, சாகிறதுக்குள்ள ஆசாரிய ஊழி என்ன செய்யணும், செஞ்சணும். நினைச்ச எல்லாருமே போயிடலாமா அப்படின்னா அப்படி போக முடியாது. அதனாலதான் அன்றைய நாட்கள்ல என்ன செய்தார்கள் என்று சொன்னா, இந்த ஒவ்வொரு வகுப்பு ஆசாரியர்கள் இருக்கிறாங்களா, ஆயிரம் ஆசாரியர்கள். இப்ப முதல் வகுப்பு ஆசாரியர் ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இரண்டாவது வகுப்பு ஆசாரியர்களுக்கு ஊழிய அழைப்பு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, விடியற் காலம் மூணு மணிக்கு ஒரு எக்காலம் ஊதுவார்கள். அந்த நாட்கள்ல சபை கூடி வரணும் அப்படின்னாலும் எக்காலம் ஊதுவாங்க, போருக்கு போகணும்னாலும் எக்காலம் ஊதுவாங்க, ஆசாரியர்கள் கூடி வரணும் அப்படின்னாலும் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஒன்று, ஆனா அதுல வருகிற தொனி எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த தொனியை வைத்து எதற்காக எக்காலம் ஊதப்படுகிறது என்பதை ஜனங்க அறிந்து கொள்வாங்க. நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்க இந்த பாரம்பரிய சபைகள் இருக்கல, அங்க அடிக்க மணி அடிப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஒத்த மணி ஆலயத்துல அடிச்சிட்டா என்ன அர்த்தம், செத்துட்டான்னு அர்த்தம். அதே மணி ரெண்டு முறை அடிச்சாங்கன்னா ஆலயத்துக்கு கூடி வரணும். மணி ஒன்றுதான், ஓசையில வித்தியாசம். எக்காலம் ஒன்று, தொனியிலே வித்தியாசம். மூணு மணிக்கு எக்காலம் ஊதின உடனே ஆசாரியர்கள், ஆயிரம் ஆசாரியர்களும், இரண்டாவது வகுப்பில் இருக்க ஆசாரியர் வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த ஆயிரம் ஆசாரியர்களுக்கும் என கருமையான அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே இந்த ஆயிரம் பேர் எழும்பி எங்க வந்துருவாங்க அப்படின்னா, தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாலமோன் மண்டபத்துக்கு என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. அங்கே வந்து என கருமையான குளித்து, உள்ளாடைகள் அணிந்து, அதற்கு மேல அங்கிகள் அணிந்து, பாகைகள் அணிந்து, என கருமையில அவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்துவார். இந்த ஆசாரியன் அணிந்து கொள்கிற ஆடையே அந்த நாட்கள்ல அலங்காரமிக்கமான ஒரு ஆடை. அந்த ஆடைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு கனியும் ஒரு மணி என்ன செய்யும், தொங்கிக் கொண்டிருக்கும். இவர்கள் தன்னுடைய ஆடையெல்லாம் இடக்கரமையில அணிந்து தன்னை ஆயத்தப்படுத்தி சரியா ஆறு மணிக்கு அவர்கள் ஆலயத்துக்கு முன்பதாக வந்து விடுவார். பிரகாரத்துலதான் இடக்கரமையில வெண்கல தண்ணீர் தொட்டி இருக்கும், அதற்கு முன்புதான் பலிபீடம் என்ன செய்யும் இருக்கும். இப்ப முதல் ஆசாரிய வருவா, அங்கே ஒரு மனிதன் ரெடியாக ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பான். சர்வாங்க தகன பலியோ அல்லது பாவ நிவாரண பலியோ அல்லது குற்ற நிவாரண பலி ஏதோ ஒரு பலி கொடுப்பதற்காக அவன் அங்கே ரெடியா காத்து கொண்டிருப்பான். முதல் ஆசாரிய வருவா, அவன்கிட்ட சொல்லுவா இது குற்ற நிவாரண பலி, பலி கொடுப்பா. ஆசாரியன் தன் பங்கு எடுத்துக்கொண்டு ஓரமா போய் நின்றுவா. அடுத்த ஆள் வருவா, அடுத்த ஆசாரியன் வருவா, மூன்றாவது ஆள் வருவா, மூன்றாவது ஆசாரிய வருவா. இப்படி எல்லாரும் வந்து பலி செலுத்தி முடித்த பிறகு இந்த ஆயிரம் ஆசாரியர்களும் அங்க நின்று கொண்டிருப்பாங்க. இப்ப பிரதான ஆசாரியன் இருக்கானே, அவன் இங்க கூடியிருக்கிற இந்த ஆயிரம் ஆசாரியர்களை பார்த்து அவரு சொல்லுவாரு, 80 வயதை தொட்டவர்கள், 80 வயதை கடந்தவர்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் யாரேனும் இருந்தால் நீங்க முன்பே வரலாம் என்று சொல்லி அழைப்பார். ஏன்னா இந்த கருமையானவர்களை பொதுவா ஒரு அழைப்பு கொடுத்தா இளம் ஆசாரியன் உள்ள போயிருவா, முதிய வயதுள்ள ஆசாரியன் ஆசாரிய ஊழியம் செய்யாமலே மறித்து போய்விட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதற்காக முதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க 80 வயதை கடந்தவங்க வாங்க அப்படின்னு ஒரு 10-12 பேர் முன்னாடி வருவாங்க. அவங்க பேரெல்லாம் இந்த பிரதான ஆசாரியன் எழுதி இந்த சீட்டை குலுக்கி போடுவான். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி சீட்டு போடப்படுகிறது. முதல் சீட்டு எடுத்து பிரிப்பாங்க. பிரித்த உடனே அந்த ஆசாரியன் பேரை வாசிப்பான். 80 வயதை கடந்த அந்த ஆசாரியன் தட்டு தடுமாறி பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக வந்து நிற்பான். அவர் கையில ஒரு பெரிய தாம்பாலம் ஒன்று கொடுக்கப்படும். அதுல ரெண்டு பொன் பாத்திரங்கள் இருக்கும். அந்த ஒரு பொன் பாத்திரத்துல ஒளிவ எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்கும், இன்னொரு பொன் பாத்திரம் வெறுமையா இருக்கும். ஒரு துண்டு கொடுப்பாங்க, திரிகள் இடக்கருமே கொடுக்கப்படும். இவர் போய் இடக்கருமையார வந்த 7 அகல் கொண்ட அந்த விளக்கை ஏற்ற வேண்டிய வேலை இந்த முதல் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படும். இதையெல்லாம் எடுத்துட்டு இடக்கருமையானவர்ல 15 படியேறிதான் அன்றைய ஆலயத்துக்குள்ள போகணும். இதெல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கும்.
இதெல்ல தூக்கிட்டு ஆலயத்துக்குள்ள இந்த மனுஷனாலே இந்த வயதான 80 வயதை கடந்த ஆசாரியனால போக முடியாது. உடனே இந்த பிரதான ஆசாரியன் கேட்பாரு, உனக்கு ஆண் மகன் இருக்கிறானா? உடனே ஆசாரியன் சொல்ல, ஆமா எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனை கூப்பிடுவான். வந்த உடனே அவனும் தன்னை ஆயத்தப்படுத்தி காத்துக்கொண்டே இருப்பான். ஏன்னா எப்ப யார் பேர்ல சீட்டு விழுகுன்னு தெரியாதுல்ல, அதனால அந்த குழந்தையும் அந்த மகனும் ஆயத்தமா இருப்பான். அவனை கூப்பிட்ட உடனே வேகமா வருவான். மகன் கையில தட்டை கொடுப்பாங்க. அப்பாவும் மகனும் சுமந்து கொண்டு போய் அவங்க தான் ஆலயத்தின் கதவை திறந்து உள்ள போன உடனே மறுபடியும் ஆலயத்தின் கதவுகள் அடைச்சிருவான். உள்ள போய் இந்த 7 அகல் கொண்ட அந்த பொன் கொத்து விளக்கு இருக்குல்ல, இதற்கு முன்பு ஏற்றப்பட்ட அந்த பழைய எண்ணெய் எல்லாம் இந்த வெறுமையான பொன் பாத்திரத்துல வடித்து எடுத்துட்டு இந்த விளக்கை நன்றாய் சுத்தம் செய்து புதிய ஒளிவ எண்ணெய் ஊற்றி திரிகளை போட்டு விளக்கை ஏற்றுவார்கள். ஆலயத்துக்குள் பிரகாசம் உண்டாகிவிடும். இவங்க முடிச்சிட்டு ஓரமா நின்றுவான். அடுத்த ஆளுக்கு சீட்டு விழுகும். அடுத்த ஆள் பேரை வாசிப்பாங்க. அடுத்தவர் வருவார். அவர் கையில ஒரு பெரிய தாம்பாலம் கொடுக்கப்படும். எனக்கு அந்த தாம்பாலத்துல 12 சமூகத்து அப்பங்கள் இருக்கும். இந்த 12 சமூகத்து அப்பங்கள் எதை குறிக்கிறதுனா 12 கோத்திரங்களை குறிக்கிறது. ஒரு அப்பம் 1.5 அடி நீளம் இருக்கும். இதற்கு முன் வைக்கப்பட்ட எனக்கு அப்பத்தை எடுத்து வைப்பதற்கு ஒரு டே, அந்த இடத்தை சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு துண்டு. இது எல்லாம் 80 வயதை கடந்த ஆசாரியன் கையில கொடுக்கிறப்போ இதையெல்லாம் சுமந்து கொண்டு இந்த ஆசாரியனால எனக்கு அருமையான ஏறி போவது கடினம். அப்ப கேட்பாங்க, உனக்கு ஒரு மகன் இருக்கானா? இருக்கா? அவனை கூப்பிடு. அவன் வருவான், அவன் கையில கொடுப்பான். ரெண்டு பேரும் உள்ள போவாங்க. எதற்கு இந்த குழந்தைகள் உள்ள அனுப்பப்படுறாங்கன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போகிற ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க என்பதை இவர்கள் அறிந்து கொண்டாதான் இவர்களுக்கு சீட்டு விழுகிறப்போ இவர்கள் உள்ள வந்து இந்த பணியை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சிக்காக என்ன செய்வார்கள், அனுமதிக்கப்பட்டார். இப்ப அப்பாவும் மகனும் சமூகத்து அப்பங்களை தூக்கிட்டு உள்ள போறான். போனா அங்க சமூகத்து அப்பங்கள் எடுக்கிற மேஜை இருக்கிறது. இதற்கு முன்பு அடுக்கப்பட்ட 12 அப்பங்களையும் ஒரு டேல எடுத்து வச்சு அந்த டேபிளை நல்ல சுத்தம் பண்ணி புதிதாய் கொண்டு போன 12 தேவ சமூகத்து அப்பங்களை அடுக்கிட்டு இந்த மகனும் தகப்பனும் ஒரு ஓரத்துல நின்று கொள்ளுவாங்க. 3வது சீட்டு, இது மிக முக்கியமான ஒரு சீட்டு, தூபம் காட்டுகிற சீட்டு. இதை குலுக்கி போடுறான். குலுக்கி போட்டா யார் பேர்ல விழுகுதுன்னா, சகரியாவின் பேர்ல விழுகுது. உடனே பிரதான ஆசாரியன் கூப்பிடுற, சகரியா இல்ல, அவர் 80 வயது கடந்தவர். அவர் வராரு. முன்ன வந்த உடனே அவர் கையில ஒரு பெரிய தாம்பாலம் ஒன்று கொடுக்கப்படுது. அதுல தழல் இருக்கும், நெருப்பு தழல் அதுல வைக்கப்பட்டிருக்கும், சாம்பிராணி வைக்கப்பட்டிருக்கும், ஒரு வெறுமையான பொன் பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும், முள் கரண்டிகள், எனக்கு தழலை எடுத்து வைப்பதற்கான குரடுகள் எல்லாம் வைத்து இதை எனக்கு சகரியாவின் கையில கொடுக்கிறப்போ இதை எல்லாம் சுமந்து கொண்டு படியேறி ஆலயத்துக்குள்ள சகரியாவில் போக முடியாது. அப்ப பிரதான ஆசாரியன் கேட்கிறாரு, உனக்கு ஒரு மகன் இருக்கானா? அப்ப சகரியா சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லை. அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். சகரியா தனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி எதுக்கு, ஆஸ்திக்கு ஒரு வாரிசா இல்ல, தனக்கு பிறகு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஒரு குழந்தையை கேட்டான். ஆண்டவர் கொடுக்கல. அவன் சொல்றான், இல்ல இல்ல. வேதனையோடு அந்த கருமை எல்லா காரியத்தை எடுத்துக்கொண்டு சகரியா உள்ள போறான். உள்ள போய் அங்க இருக்கிற தூப பீடத்துல கருமை இருந்த எல்லா சாம்பலையும் எடுத்து அந்த தூப பீடத்தை நன்றாய் சுத்தம் செய்து புதிதாய் கொண்டு போன தழலை இதில் வைத்து சாம்பிராணி போட்ட உடனே அந்த புகை எழும்பி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே போகும். வெளியே திரளான ஜனங்க நின்று கொண்டிருப்பான். அவங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, எப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இந்த புகை மண்டலம் வருகிறது என்பதை பார்த்து கொண்டே இருப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா, எப்போ இந்த புகை எழும்பி மேல போகிறதோ அப்ப வெளியே இருக்க ஜனங்க எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த புகையோடு எங்கள் விண்ணப்பமும் தேவ சமூகத்துக்கு போகிறது என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. உள்ள போன இந்த 3 ஆசாரியர்களும் தன்னுடைய ஆசாரிய அந்த வேலை முடிந்த உடனே அவங்க அமைதியா ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அங்கும் இங்கும் என்ன செய்வாங்க, அசைந்து கொண்டே இருப்பான். ஏன் அசைகிறாங்க அப்படின்னா, அவங்க அசைகிற போது
அவங்க அங்கில இருக்கிற மனிச்சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ மனிச்சத்தம் நிக்கிதோ அப்ப அந்த ஆசாரியன் செத்துட்டான்னு அர்த்தம். தேவ சமூகத்துக்கு தகுதி இல்லாமல் போனது நிமித்தம் அங்க தேவ சமூகத்துல செத்துட்டான்னு அர்த்தம். சரி, வலது பக்கம் சவுண்டே இல்ல, ஆசாரியன் செத்துட்டா அப்படின்னா உள்ள நாலு பேர் போய் அவனை தூக்கிட்டு வந்துடலாமா? இல்ல, அப்படிலாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த நாட்கள்ல போக முடியாது. எனக்கு கருமையானவல்ல, அதுக்கா என்ன செய்வான் அந்த ஆசாரியன், இடுப்புல ஒரு பெரிய செயின் கட்டி அது பிரகார வரைக்கும் கிடக்கும். வலது பக்கம் சத்த வரலன்னா செத்துட்டா உடனே நினைச்சுவான், செயினை பிடிச்சி இழுப்பான், ஆசாரியின் வெளிவர தூக்கி அடக்கம் பண்ணிடுவான். இப்படி அசைந்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிற போதுதான் திடீரென்று சொல்லி அங்கே ஒரு தேவ தூதன் தோன்றுகிறான். என கருமையானவரே, மற்ற யாரும் இதை பார்க்கல, சகரிய மாத்திரம் என்ன செய்கிறான், பார்க்கிறான். வேதத்தின் எல்லாம் வாசித்து பாருங்களேன். என்ன கருமையானவர்களே, சகரியா அவனை பதினாறு வருஷம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே, தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றுக்கொண்டு தூப காட்டிவிட்டு அந்த தூப பீடத்துக்கு அருகாமையிலே சகரியா நின்று கொண்டிருக்கிற போது திடீர்னு சகரியா பார்க்கிறாரு, வலது பக்கத்திலே ஒரு தேவ தூதன் அவனுக்கு தரிசனமாகிறான். சகரியா அவனை கண்டு என்ன செய்தான், பயந்தான், கலங்கி பயந்தான். ஐயோ யார் இது, பயந்து கலங்கி கொண்டிருக்கிற போது அந்த தூதன் அவனை நோக்கி, யார நோக்கி, சகரியாவை நோக்கி சொல்ல பாருங்க, தூதன் அவனை நோக்கி சகரியாவே பேர் சொல்லி கூப்பிடுறான். சகரியாவே பயப்படாது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த சகரியா அப்படி சொல்லி தேவ தூதன் பேர் சொல்லி அழைத்தான் பார்த்தீங்களா, அந்த சத்தம் அந்த ஆலயம் முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த சகரியா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியா என்ற பேருக்கு என்ன அர்த்தம், கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியா ஒன்னவர் மறக்கல, உன் ஜபத்தவர் மறக்கல, உன் கண்ணீரவர் மறக்கல, நீ பரிசுத்தமா வாழ்ந்ததே அவர் மறக்கல, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததே ஆண்டவர் மறக்கல, நினைவில் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் மறக்கல, உங்க பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கல, ஆண்டவருக்காக நீ பட்ட பாடுகளை ஆண்டவர் மறக்கல, ஆண்டவருக்காக நீ பட்ட அவமானத்தை ஆண்டவர் மறக்கல, நினைவில் வைத்திருக்கிறார். என் அன்பு தாயே, உன் ஜெபம் ஆண்டவன் நினைவில் இருக்கிறது. என் அன்பு தகப்பனே, என் அன்பு சகோதரா சகோதரி, நீ தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் ஆண்டவன் நினைவில் வைத்திருக்கிறார். அநேக வேளை யோசிக்கிறோம், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரியா, இல்ல அநேக வேளை சொல்ல ஆண்டவர் என்ன மறந்துட்டாரியோ, இல்ல ஆண்டவன் நினைவில் வைத்திருக்கிறார். அதான் சகரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே கருமையால் என்ன சகரியாக்கு என்ன வந்திருக்குன்னா, ஆண்டவர் இன்னும் என்னை நினைவில் வைத்திருக்கிறார். உங்களை மறக்கலமா, நீங்க ஆண்டவருக்காக கொடுத்ததை ஆண்டவர் மறக்கல, ஆண்டவருக்காக பட்ட பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கல, சுவிசேஷத்தின் நிமித்த நீ பட்ட அவமானத்தை ஆண்டவர் மறக்கல, நினைவில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நினைவில் வைத்த ஆண்டவர் இந்த ஆண்டு அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். இரண்டாவது அந்த வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத், தேவனுடைய தூதர் சொல்றார் உன் மனைவி இருக்காளே எலிசபெத். எலிசபெத் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்று அர்த்தம். சகரியான என்ன அர்த்தம், தேவன் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். எலிசபெத் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அப்போ கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார், எதை நினைவில் வைத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு பிறந்த போது என் அன்பு தேவ பிள்ளைய, நீங்க சார்ந்திருக்கிற சபையில உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம், ஊழியத்திற்காக அழைத்த போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவிலே வைத்திருக்கிறார். ஒருவேளை
இந்த ஆண்டல்ல கடந்த ஆண்டுகளிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கல, நினைவில் வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2023 ஆண்டு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. உங்க ஊழியத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க குடும்பத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் புருஷன் உன் பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த 2023 ஆண்டு கர்த்த நினைவில் வைத்து நிறைவேற்றுகிற ஆண்டு. வாக்குத்தத்தம் பண்ணி நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லையும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். 3 வசனத்தை நீங்க வாசிக்கலாம், உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். இந்த யோவான் என்று சொல்லுகிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார் என்று அர்த்தம். இல்ல கவனிங்க, சகரியான என்ன அர்த்தம், கர்த்தத்தம் நினைவில் வைத்திருக்கிறார். எலிசபெத்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், யோவான் என்றால் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். 3 பேரை விட்டுட்டு இந்த 3 பேருக்குரிய அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுங்களேன். கர்த்தத்தம் நினைவில் வைத்திருக்கிறார், எதை நினைவில் வைத்திருக்கிறார், தம்முடைய வாக்குத்தத்தை நினைவில் வைத்திருக்கிறார், அதை கிருபையாய் இந்த ஆண்டு கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. அழைத்த போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அபிஷேகித்த போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், அல்லது இந்த 1 நடுநிசி இரவு தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்த போது சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், அல்லது சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளை, எந்த வாக்குத்தத்தம் ஆனாலும் கர்த்தரதை இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. இல்லை என்றால் இந்த வார்த்தை கேட்க தேவன் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்க மாட்டார், இதை குறித்து பேசும்படி அடிமை கர்த்தர் பாரப்படுத்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, கர்த்தர் உங்களை தம் நினைவில் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை அவர் மறக்கிற தேவன் அல்ல, அதை இந்த ஆண்டு உங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் தரப்போகிறார். சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் கேட்கப்பட முதல் காரணம், தேவனுக்கு முன்பு அவர்கள் வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை, வார்த்தையல்ல வாழ்க்கையில இயேசுவை வாழ்ந்து காட்டினவர்கள். கால தாமதம் ஆனாலும் மனம் தளர்ந்து போகாமல் பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். 3, குறைவிலும் ஆண்டவருடைய அழைப்பு வந்தபோது அந்த ஆசாரிய பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அப்பொழுதுதான் தேவ தூதன் தோன்றி சொன்னா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த ஆண்டு எனக்கு கருமையானபடி ஆரம்ப நாட்களிலே தேவ சமூகத்திலே கூடி வருவதற்கு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தலாமா, கண்களை மூடி பயபக்தியோடு எல்லாரையும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். வேகமாய் உங்கள் வேத புத்தகத்தை வைத்து விட்டீர்கள், வேகமாய் எழுந்து நின்று நம்மை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்க போகிறோம். 1, எல்லாரும் கண்களை மூடலாம். மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இது வருடத்தின் ஆரம்ப நாட்கள். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறபடியினால் நம்மை நயங்காட்டி இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்து அவரோடு நல்மனம் பொருந்த தேவன் நம்மை அழைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கையா? என் வாலிபத்தை தேவனால் அங்கீகரிக்க முடியுமா? என் வாழ்க்கையை தேவனால் அங்கீகரிக்க முடியுமா? என் குடும்பத்தை தேவனால் அங்கீகரிக்க முடியுமா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்னிடத்தில் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆராய்ந்து பாரு. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம்
தேவன் என் ஜெபத்தை கேட்பதற்கு தடையாய் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது ஐயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறவு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவம், ஐயோ என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு தடையாய் இருக்கிறது. அது என் புருஷனுக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், இந்த காரியம்தான் தேவன் என்னை மேன்மைப்படுத்த தடையாக இருக்கிறது. இந்த காரியம்தான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு தடையாக இருக்கிறது. இப்ப ஆவியானவர் சுற்றி காண்பிக்கிறார் அந்த குறிப்பிட்ட காரியத்தை. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நீங்க பலிபீடத்தில் வச்சிருங்க. பழைய புளித்த மாவோடு அல்ல, புதிய தீர்மானத்தோடு, புதிய அர்ப்பணிப்போடு இந்த ஆண்டுக்குள் உட்பிரவேசிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, இந்த 2023 ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் எழுந்தருளிவிட்டார். இந்த ஆண்டு அற்புதங்கள் நடக்க போகிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உங்க ஊழியத்தில், நீங்க சார்ந்திருக்கிற சபையில, வாழுகிற பகுதியில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய தேவன் எழுந்தருளிவிட்டார். தேங்க்யூ லார்ட். தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, என் ஜனத்துக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நான் செய்ய போறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உன்ன ஆயத்தப்படுத்து, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உன்ன அர்ப்பணி, உன் வாழ்க்கையை அர்ப்பணி, உன் வாலிபத்தை அர்ப்பணி, உன் குடும்பத்தை அர்ப்பணி. எந்த காரியம் நீ பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறது, அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணு, போது, அதுல உலர்ந்தது போது, அதுல தொடர்ந்தது போது, அதுல நீடித்தது போது, விட்டு விடு. தேவன் நம்மை அழைக்கிறார். Thank you Lord. Thank you Lord. அப்படியே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஐயா அம்மா, இந்த ஆண்டு ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டு, அற்புதத்தின் ஆண்டு. தேவன் என கருமையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவர் எழுந்தருளி விட்டார். உன் குடும்பத்தில் அதை செய்ய போறாரு, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்ய போறாரு. உன் மலட்டு கற்பம் திறக்கப்பட போகுது, உன் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உன் கையின் பிரயாசத்தின் மிகப்பெரிய பலன் இந்த ஆண்டு உண்டாக போகிறது. அதற்கு நீயே தடையா இருக்க கூடாது. அபிஷேகம் இறங்குகிறது. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. உமக்கு நன்றி. அததனை அததன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். என் அன்பு தேவ பிள்ளையை இந்த ஆண்டு உனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்க ஒரு காலம் உண்டு. 2022 நீ அழுதாய், 2023 உனக்கு ஒரு நகைப்பின் ஆண்டு, ஒரு சந்தோஷத்தின் ஆண்டு, ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டு. தேவன் மறக்கலே, உன் ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறார், உன் கண்ணீரை நினைவில் வைத்திருக்கிறார். ஊர் உறங்கி கிடக்கிற எத்தனையோ இரவு கண்ணீரால தலையணையை நினைக்கிறாயே, இந்த ஆண்டிலாவது இந்த காரியத்துல எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஏக்கத்தோடு ஜெபித்த தேவ பிள்ளையே, 2023 அழுகையின் ஆண்டு, 2023 சந்தோஷத்தின் ஆண்டு, மனமகிழ்ச்சியின் ஆண்டு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். என்னோடும் எங்களோடு இடைப்பட்ட உமக்கு நன்றி. அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். மருந்து கைவிட்டதை, மருத்துவர்கள் கைவிட்டதை தேவன் மகிமையாய் இந்த ஆண்டு சுகப்படுத்த போகிறீர். மலட்டு கற்பங்கள் திறக்கப்பட போகிறது. Thank you Lord, thank you Jesus. நாட்பட்டு வியாதிகளை கத்த சுகமாக்கி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. கத்த சொல்லுகிறா, என் கரத்தையும் புயத்தையும் இந்த ஆண்டு வெளிப்படுத்துவேன். என்னுடைய நாமம் யெகோவா என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய், அறிந்து கொள்ளுவாய். Thank you Lord, thank you Lord. பச்சை கிளிகள், வெட்டுக்கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள் பச்சித்த வருஷத்தின் பலனை இந்த 2023 ஆண்டு நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜபங்களை கேட்பதற்காக நன்றி. அப்ரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். நாம மகிமைப்படுவதா? இயேசு இரட்சகர் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சாம் பாஸ் அவர்கள் வந்து செபிப்பார்கள். அதன் பின் சுபாஸ்திரத்திலும் பாஸ் அவர்கள் ஆசீர்வாதம் சொல்வார்கள். எல்லாரும் முழங்கால் படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சோதரமனும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே, மை சோத்ரிகரோம், சோத்ரிகரோம். வல்ல தெய்வமே, மை சோத்ரிகரோம், சோத்ரிகரோம். மகிமை உள்ள ஆண்டவரே, மை சோத்ரிகரோம், சோத்ரிகரோம். இந்த மகிழ்ச்சிகரமான கன்வென்ஷன் மூன்றாவது ராத்திரிக்காக மை சோத்ரிகரோம். கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மூன்றாம் நாளில் பல இடத்திலிருந்தோம் உடைய மக்களை கொண்டு வந்து கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ தாசனையும் கொண்டு வந்து ஆண்டவர் மகிமைப்பட்டதுக்காக தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம். பாடல் ஆண்டவரே, இசை இசைக்கிறவர்களை கொண்டு வந்து நீ மகிமைப்பட்டதுக்காக தோத்திரம். எல்லாவற்றையும் மேல எங்கள் ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அவருடைய பிரசன்னத்தினால ஓ எங்களை நிரப்பு மூன்றாவது நாள் கன்வென்ஷன் இரவு கூட்டத்தில் அழைக்கப்பட்ட தெய்வ தாசன் மூலமாக கர்த்தர் அறிமுகமான வசனத்தை கொண்டு தெளிவாக பேசி ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டதுக்காக சோத்ரம், அசைத்ததுக்காக சோத்ரம், உயிர்ப்பித்ததுக்காக சோத்ரம், குணமாக்குறதுக்காக சோத்ரம், விடுவிக்கிறதுக்காக சோத்ரம், உயிர்ப்பிச்சு கண்ணட்டதுக்காக உம்மை சோத்ரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ உமக்கு ஏராள நாமங்கள் சொல்லப்படுகிறது ஆண்டவரே. உம்மை குறித்து பரிசுத்தவான்கள் ஏராள நாமங்களை சொல்லி அழைக்கிறார் ஆண்டவரே. அதில் ஒரு நாமம், நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். காலம் கடந்தாலும் ஆண்டு ஜெபிக்கிறவர்கள் மரித்து போனாலும் ஜெபம் மரிப்பதில்லை, ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மாம்சமான யாவரும் அதனால உம்மிடத்துல வருவாங்கப்பா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் அநேக பிள்ளைகள் நீ ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் ஆண்டவரே. வேதத்தில் அநேக பரிசுத்தமான ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர். உடனே பதில் கொடுக்கிறவர், சற்று தாமதித்து கொடுக்கிறவர், அதிக நாட்கள் கழித்து கொடுக்கிறவர், பதில் கொடாமலும் இருக்கிறவர். அல்லேலூயா. எதுவானாலும் ஜெபிக்கிற நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக ஆண்டவரே, எதுவானாலும் ஜெபிக்கிற நாங்கள் அதை பிடித்துக் கொள்ள தகுதியாக ஆண்டவரே, அதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. உடனே ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி ஆண்டவரே காத்திருக்க, ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் வரும் வரையிலும் தரித்திருக்க, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் ஒருவேளை நாங்கள் ஏறெடுத்தாலும் கூட உமக்கு சித்தமில்லாவிட்டால் எங்கள் ஜெபத்து பதில் வருவதில்லை. ஆனால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட
உதவி செய்ய மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஜபமாகிய வார்த்தையை காட்டிலும் மிக முக்கியமானது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஜீவிதம் ஆண்டவரே, ஜீவிதம் ஆண்டவரே, எங்கள் ஜீவிதம் ஆண்டவரே. சகரியாவை நாங்கள் உதாரணமாக படித்தோம், அவன் ஆசாரிய சீட்டு பெற்று அந்த தூபங்காற்ற ஊழியத்துல சேர்க்கப்பட்டார் ஆண்டவரே. அவன் வேண்டிக் கொண்டான், அவருடைய ஊழியத்துக்கு ஒரு ஆண்டவரே மகன் தேவை, பின் சந்ததி தேவை. அவன் வேண்டிக் கொண்டான், வேண்டிக் கொண்டான், ஆனால் கத்த பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. காரணம் அவன் ஜபத்துக்கு பதில் கிடைக்க காரணம் அவன் ஜீவித்தான், சகல கற்பனையின்படி ஜீவித்தான், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான். எங்கள் ஜபங்கள் கேட்கப்பட, எங்கள் வாழ்க்கையில் குற்றங்கள் நீக்கப்பட வேண்டும், பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். கிருபை செய்வையா. இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தை கேட்ட யாரோயிரும் ஆண்டவனத்தை எதையோயிரும் பெற்றுக் கொள்ள விரும்புகிறான், செபிக்க உதேசியம், செபிக்கிறவர்கள் அதை அடைந்து கொள்ள, வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த உதவி செய்யும், வாழ்க்கையை சுத்திகரிக்க உதவி செய்யும். கர்த்தரே பிரியமில்லாத பாவமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை அகற்றிவிட்டு குற்றமற்றவளாக பரிசுத்த உள்ளத்தோடு சுத்த கைகளோடு ஆண்டவர் சபத்தில் இருக்க கற்பனைகளை கை கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டம் மூலமாக எல்லா பிள்ளைகளும் தங்கள் வாழ்வின் குறைகளை நீக்கி சுத்திகரித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பரிசுத்தவான்களாய் மாறி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். தொடர்ந்து உள்ள கூட்டங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து உள்ள கூட்டம் தேவதாசனை பலப்படுத்தும், பயன்படுத்தும், அநேக ஆயிரங்களை கொண்டு வந்து ரட்சியும், அபிஷேகம், ஜீவபுத்திரன் பேரதம் செய்யும், விடுதலையாக்கும், பரலோகத்துக்கு தகுதியாக்க ஜபிக்கிறோம். இந்த ஆண்டு கன்வென்ஷன் மூலம் பெரிய ஒரு அறுபடை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள சபையில உயிர் வச்சு உண்டாக அநேகர் மனதிரும்பி ஜீவபுத்திரன் பேரழுதப்பட, அநேகர் பல்லகத்துக்கு ராஜ்யத்துக்குடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காக்கப்பட உதவி செய்யும். இந்த நாள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆண்டவர் நினைவு கூர்ந்து தங்களை சுத்திகரித்து பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக உதவி செய்யும். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பதில் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். நீ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், ஆண்டவரே சகைவு என்றால் அவரை நினைவில் வைத்திருக்கிறார். எலிசபெத் என்றால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவர். யோவான் என்றால் எப்படி கிருபை, கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆண்டுதோறும் வாக்கு தத்தங்களை தருகிறேன். அது நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் நிறைவேற்றுகிற தெய்வம், அதை நிறைவில் வைத்திருக்கிற தெய்வம், எங்கள் வாழ்வை ஆண்டவரே எங்கள் ஜபத்தை நிறைவில் வைத்திருக்கிறீர். ஆகவே சகைவுக்கு பதில் கொடுத்தீர். இது போல எங்களுக்கு நீ பதில் தருகிற தெய்வமா இருக்கிறார் சோதரா. அவை பிள்ளைகள் பதில் தாமதித்தாலும் சோர்ந்து போவாடி வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டு கற்பனைகளை கை கொண்டு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். சமாதானத்தோடு அனுப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தவான்கள் கூட தேவ கிருபை குடிந்த அனைவரோடும் இந்த ஊழியத்தோடும் தேவ கிருபை என்னாலும் கூட இருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், அக்கரையில் நான் இன்று அவரை என்றும் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.